வணக்கம். தமிழ் ஒளிச்சுவடிகள். நம் முன்னோர்களின் மருத்துவம், கணிதம், கட்டடக்கலை, அறிவியல், சமயம், அறம், வரலாறு, இது எண்ணற்ற தகவல்கள் அடக்கியது தான் நம்ம ஒளிச்சுவடிகள். நம்ம இதுவரைக்கும் படிக்காத காவியமாக இருக்கலாம், புதுசாக பாடல்களாக இருக்கலாம், திருக்குறள் போன்ற ஒரு அறநூலாக இருக்கலாம். குடும்பங்களில் வந்து நம்ம ஓலைச்சுவடிகள் நிறையா இருக்கும். அவங்க வந்து அதை பொக்கிஷமாக பாதுகாத்து வைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது அவங்க முன்னோர்கள் அவங்களுக்கு கொடுத்த ஒரு சொத்து. இப்படி ரொம்ப முக்கியம் வாய்ந்த நம்ம ஓலைச்சுவடிகள் தமிழரின் அறிவு பெட்டகம்னே நம்ம சொல்லலாம். இப்படியான 200,000 ஓலைச்சுவடிகள் இன்னைக்கு காணும். தமிழ் மரபு அறக்கட்டளை அப்படின்ற நிறுவனம் இதை எல்லாத்தையும் டிஜிட்டைஸ் பண்ணுறேன்னு வாங்கியிருக்காங்க, திருப்பி கொடுக்கல, ஆனால் கொடுத்துட்டோன்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் அறிவு திருட்டு. சரி, இது என்ன ஆகுது இந்த ஓலைச்சுவடிகள் அப்படின்னா, 2006 நம்ம சரஸ்வதி நூலகம், தஞ்சை சரஸ்வதி நூலகத்தில் காணாமல் போன ஒரு ஓலைச்சுவடி இன்னைக்கு லண்டனில் 18 கோடி ரூபாய்னு சொல்லி விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. தமிழ் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆன்லைனில் கிடைக்கிது. இதுக்கெல்லாம் இந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் பதிலளிக்க முடியுமா? என் ஓலைச்சுவடி வியாபாரம் அல்ல, அது என் மரபு. ஏங்க தமிழ் மரபு அறக்கட்டளைன்னு வச்சுருக்கீங்க, ஆனால் எல்லாமே திராவிடம்னு சொல்கிறீங்க. திராவிட மரபு அறக்கட்டளைன்னு நடத்த வேண்டியதானே? ஒரு ஓலைச்சுவடி கிடச்சிருக்குமா உங்களுக்கு? சேத் தமிழ் மேனுஸ்கிரிப்ட்ஸ். நன்றி.